வணக்கம் நண்பர்களே, வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூரில் இந்த பதிவில் நம்ம பேச போகிறது ஹாப்பி வேலி பி ஸ்கூல். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பி ஸ்கூல் ஹாப்பி வேலி பி ஸ்கூல், HVBS அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் MBA ஸ்டாண்ட் அலோன் இன்ஸ்டியூஷன் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி, ஏஐசிடியுடைய அப்ரூவ்டு இன்ஸ்டியூஷன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் டு பாலக்காட் ரோட்டில் இந்த காலேஜ் வந்து இருக்குது. ஒரு அருமையான அட்மாஸ்பியரில் இந்த காலேஜ் இருக்குது. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் பி ஸ்கூல்ஸில் இவங்களோட ரேங்க் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 48th ரேங்காக இருக்காங்க. இவங்களுடைய கரிக்குலம் அப்படின்றது அண்ணா யூனிவர்சிட்டி ஃபாலோ பண்ணுற கரிக்குலமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அப்பார்ட் ஃப்ரம் கரிக்குலம் இவங்க வந்து எங்கெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஐஐ, ரோட்டரி கிளப், ஸ்பீக்கர் ஃபோரம், ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதெல்லாம் தேவை அப்படின்றத வந்து முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணி பார்க்குறாங்க. அதே மாதிரி வந்து இவங்களுடைய டீச்சிங் ஆகட்டும் ட்ரைனிங் ஆகட்டும் குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க, அவ்வளவு தரமானதாக இருக்கும். அதே மாதிரி இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், இவங்களோட கிளாஸ் ரூம்ஸ் ஆகட்டும், கேன்டீன், ஆடிட்டோரியம், ஹாஸ்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் வில்லாஸாக இருக்கும். அதே மாதிரி இவங்களோட ப்ளே கிரவுண்ட்ஸும் அதே மாதிரி ட்ரைனிங் சென்டர் இதெல்லாமே வந்து என்னென்னா பக்காவாக வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு MBA ஸ்டூடெண்ட்ஸ்க்கான தேவையான லைப்ரரிஸ்ன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒய்ஃபை ஆகட்டும் அல்லது வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கான அந்த அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணி கொடுக்குறதாகட்டும் வந்துட்டு எந்த இடத்துலையுமே வந்து காம்ப்ரமைஸே இருக்காது. பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நல்ல கம்பெனிஸ் வர்றாங்க. அதாவது பைஜூஸ், ITC, அமேசான், ஃபெடிலிட்டி மாதிரியான நல்ல நல்ல கம்பெனிஸ் வந்து வர்றாங்க. இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் 80% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கேயே வந்து பிளேஸ் ஆகிடுறாங்க. அவங்களோட ஆவரேஜ் பேக்கேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 4 lakhs வந்து ஸ்டார்ட் ஆகுது, மேக்ஸிமம் வந்து அடுத்தடுத்த லெவல் இருக்கும். அதை நம்ம வந்து சொல்லணும் அப்படின்றது வேண்டியதில்லை. அதே மாதிரி இங்கே ஓவரால் இன்டேக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 120 seats. இந்த 120 seatsல் மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா 60% வந்து மலையாளி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, 40% வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. பட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. அது மலையாளி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, தமிழ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நல்ல குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அதாவது வந்து ஃபேக்கல்ட்டிஸுமே வந்து என்னென்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு 10-15 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸான டாக்டரேட் முடித்த அதே மாதிரி கார்பரேட்டில் ஒர்க் பண்ண ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக வந்து என்னென்னா ஹாப்பி வேலி பி ஸ்கூல் MBAவுக்கு வந்து ஒரு தரமான பி ஸ்கூலாக இருக்கும். ஒரு PSG, ஒரு குமரகுரு அல்லது ஒரு அமிர்தா மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஒரு வேளை அதுக்கு ஈக்குவலான இன்னொரு காலேஜ் வேணும், கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக வேணும் அப்படின்னா வந்து என்னென்னா ஹாப்பி வேலி வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து செமஸ்டருக்கு 75 ரூபா வந்து வாங்குறாங்க. பர் இயர் 1.5 lakhs வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அந்த 1.5 lakhsக்கான ஒர்த்தபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து வந்து சொல்லலாம். இந்த காலேஜ் வந்து வாங்கக்கூடிய ஃபீஸுக்கு அவங்க உங்களுக்கான திங்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் வந்து இன்புட்ஸ் வந்து நிறையா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ 75 ரூபா ஃபீஸ் அப்படின்றது வந்து ஒரு விஷயம் கிடையாது, அந்த 75 ரூபாய்க்கு வந்து ஒர்த்தான காலேஜாக இருக்கும். நம்ம ஸ்ட்ராங்காக இந்த காலேஜை MBAக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அடுத்த பதிவில் வந்து வேறு சில காலேஜை பற்றியும் வந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.